இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இதில் வந்து 5க்கும் மேற்பட்ட போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாதிரியான போஸ்டிங்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்குது. இந்த பார்ட் டைம் ஜாப் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மாவட்ட வரையான லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் இதில் ஆண் பெண் இருபாலருமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10,000 40,000 மேலே நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சூப்பரான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிவாங்க, அப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். இந்த ஜாப் பொறுத்தவரை நீங்கள் மெயில் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த மெயில் அப்படிங்கிற சேஞ்ச் ஆகுது. ஒரு 2 போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து நீங்கள் மெயில் பண்ணும்பொழுது வந்து வேறு மாதிரி பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். பொதுவாக இதுக்கு வந்து டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தா ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15/10/2021 அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. போஸ்டிங் பொறுத்தவரை எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட 6 விதமான போஸ்டிங் இருக்குது. அந்த போஸ்ட் நேம் பார்த்துக்கோங்க: அட்மிஷன் ஆஃபீஸர், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், அகாடமிக் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு 6 விதமாக பிரிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பாஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அட்மிஷன் ஆஃபீஸரை பொறுத்தவரை வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். இதே நேரத்தில் நீங்கள் எம்பிஏ பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ், உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அகாடமிக் ஆஃபீஸருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் சம்மந்தமாக பண்ணியிருக்கணும். எம்பிஏ முடிச்சவங்களுக்கு குட் அகாடமிக் ரெக்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரி அக்கௌண்டிங் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் பிகாம் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் ஃபுல் டைம் எம்பிஏ வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருக்கணும். அல்லது வந்து சிஏக்கு வந்து நீங்கள் இன்டர்மீடியட் முடிச்சிருக்கீங்க இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக சேலரி பார்த்தீங்கன்னா ஹை சேலரியாக தான் இருக்கும். ஏன்னா சிஏக்கெலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா சேலரி வந்து கண்டிப்பாக வந்து ஹையாக தான் இருக்கும். அதே மாதிரி டேலி இஆர்பி வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை பொறுத்தவரை ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் எம்பிஏ பண்ணியிருக்கணும். லா சம்மந்தமான நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஹச்ஆர் பொறுத்தவரை எப்போவுமே வந்து எம்பிஏ முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் வந்து ஹச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஹச்ஆர் சம்மந்தமாக எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கிராஜுவேட் இன் காமர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு மேல் சொன்ன எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. எதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதே நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் அல்லது வந்து டேரெக்டாக இன்டர்வியூ வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரியை பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் எதுவும் சொல்லலை. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இமெயில் அனுப்புறதுனால ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அகாடமிக் ஆஃபீஸருக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கவர் லெட்டர் அண்டு அப்டேட்டட் ரிசியூம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சாஃப்ட் காஃபி தான் எல்லாமே. டேரெக்டாக வந்து நீங்கள் மெயில் தான் பண்ண போகிறீங்க. எதுக்கு மெயில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, recruitment@biim.edu இதுக்கு தான் மெயில் பண்ணணும். மேலும் நீங்கள் மெயில் பண்ணும்பொழுது கீழே வந்து சிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோ காமிக்கும். அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, pgpchairperson@biim.edu இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இது டைப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மேலும் சப்ஜெக்டில் இமெயில் அனுப்பும்போது சப்ஜெக்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி பொசிஷன் ஆஃப் அகாடமிக் ஆஃபீஸர் அப்படிங்கிற போட்டு தான் நீங்கள் அனுப்பணும். கண்டிப்பாக உங்கள் சாஃப்ட் காஃபி கவர் லெட்டர் ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க. இது வந்து அகாடமிக் ஆஃபீஸருக்கு மட்டும். மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ணுற அட்மிஷன் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து recruitment@biim.edu இதுக்கு வந்து அனுப்புனாலே போதும். இதோட சேர்த்து அனுப்பும்போது உங்களுடைய ரிசியூம் அண்டு கவர் லெட்டர் இருந்தால் அதை வந்து சேர்த்து அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய கடைசியில் வந்து 15/10/2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் போயிட்டு டீட்டெயில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் வீடியோ. வீடியோ ஆப்ஷன் லைக் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மட்டும் பாய்.